வணக்கம் மக்களே, இந்த வாரம் நாம பார்க்க போற இரண்டாவது விமர்சனம் ஜெயம் ரவி நடிப்புல வெளியாயிருக்கக்கூடிய அகிலன் படம் எப்படி இருந்ததுங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிட்டில அகிலன் தான் இல்லீகல் கிங்ன்றாங்க. அகிலன் அப்படிங்கிறவர் சென்னை ஹார்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான லேபர், அதாவது அவர் பண்ணாதான் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. அதே மாதிரி இல்லீகலாக நிறைய விஷயங்களும் பண்ணிட்டுருக்காரு. வேர்ல்டு வைடு இந்த கடல் சார்ந்த இது மூலமாக ட்ரக்ஸ் இதெல்லாம் கடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாஃபியாவாக கபூர் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஸோ அகிலன் வந்து கபூர்கிட்ட எப்படியாவது நம்ம டைரெக்டாக பேசணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பாஸாக இருக்கிற பெருமாள் அப்படிங்கிறவரை எதிர்த்து தனியாக இவரும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவனா எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு, அகிலன் யார், அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, அவர் நல்லவரா கெட்டவரா, இதெல்லாம் தான் இந்த அகிலன் படத்தினுடைய கதை. இந்த குற்ற உணர்ச்சி, நன்றி, விசுவாசம், கற்பு, ஒழுக்கம், இதெல்லாம் இந்த சமூகம் நம்மளை அடிமையாக்கிறதுக்காகவே உருவாக்கி வச்சிருக்கு. இந்த படத்தில் நடிகர்கள் ஜெயம் ரவி, பிரியா, பவானி சங்கர், தானியா ரவிச்சந்தர், ஹரிஷ் பேரடி, ஹரிஷ் உத்தமன், மதுசூதன ராவ், ஷிராக் ஜானி அப்படின்னு நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இதில் ஜெயம் ரவி, இதுக்கு முன்னாடி நம்ம சாக்லேட் பாயா படப்பழங்களில் பார்த்துட்டு இருந்த ஜெயம் ரவி இந்த படத்தில் அந்த அகிலன் கதாபாத்திரத்துக்காகவே டல் மேக்கப்லாம் போட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பை ரொம்பவும் ரசிக்கும்படியாக இருந்தது, நல்லாவே பண்ணியிருக்காரு. பிரியா பவன் சங்கர் இந்த படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக வராங்க, பெருசாக நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இந்த படத்தில் அவங்க கிடைக்கல, கொடுத்ததான் சரியாக பண்ணிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு எந்த நிலைமை அப்படின்னா, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தானியா ரவிச்சந்தர் மொத்தமே 5 நிமிஷம் தான் படத்தில் வந்துட்டு போகிறாங்க. ஷிராக் ஜானி அவருடைய நடிப்பு நல்லா இருந்தது. ஜெயம் ரவி அதாவது அகிலனை தேடுறதாகட்டும், அவர் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ட்டு தூதுருன்னு அவருடைய நடிப்பு வந்து பாராட்டும்படி இருந்தது. ஹரிஷ் உத்தமன், ஹரிஷ் பேரடி, மதுசூதன் ராவ் இவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதில் ஹரிஷ் பேரடி வழக்கமான ஒரு வில்லனாக தான் வந்துட்டு போயிருக்காரு. மற்றபடி எல்லாரும் அவங்க கொடுத்துருக்க கேரக்டர் சரியாக பண்ணியிருக்காங்க. ஒர்க்கர்ன்ற பேரில் அநியாயம் பண்ணிட்டு இருக்கேன். நான் படிக்காத அடியால்னா நீ படிச்ச அடியால். இந்த படத்தை இயக்குனர் என் கல்யாண கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே ஜெயம்ரேயை வச்சு பூலோகம் அப்படின்ற படத்தை எடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் மறைந்த இயக்குனர் எஸ்பி ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இயற்கை, பேரண்மை, ஈ போன்ற படங்களையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு அந்த படங்களுக்கெல்லாம். இந்த படம் மூலமாக உலகளாவிய பசி பிரச்சனையை மையமாக வச்சு அதை ஒரு கருவார்த்து தான் இந்த படத்தை அவர் உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த வணிகம் பண்ணுற விஷயங்களையும் இந்த படம் மூலமாக அவர் பேசியிருக்காரு. படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு என்கேஜிங்காக தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது. அதில் மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு கண்டெய்னரில் ஒருத்தரை மறைச்சி வச்சு இல்லீகலாக கொண்டுட்டு போகிற ஒரு சீன், அந்த சீனை உருவாக்கின விதம் வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது. ரொம்பவும் பரபரப்பாக என்கேஜிங்காக அதை அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் லேகாக கொண்டுட்டு போய் ஜவ்வாக எடுத்துட்டாங்க. அது சொல்ல வர வேண்டிய விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் கொஞ்சம் லைட்டாக அங்கே இப்படி எப்படின்னு கொண்டு போய் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் சுவைப்பிருக்காங்க. படத்தில் 2 பாடல்கள் வருது. அதில் படத்தில் ஓப்பனிங்கில் வரக்கூடிய துரோகம் அப்படின்ற ஒரு பாடலில் லிரிக்ஸ் ரொம்பவும் சிறப்பாகவே இருந்தது. படத்தினுடைய பின்னணி இசை சாம்சிஎஸ் தான் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தில் சவுண்டு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே கொடுத்துட்டாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தேட்டருக்கு வெளியே வந்த பிறகு நம்ம காது அப்பா கொஞ்சம் அமைதியாக இருக்கு பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. இந்த படத்தினுடைய இன்னொரு ஹீரோ சினிமோடகிராஃபர் விவேக் ஆனந்த், அவருடைய ஒளிப்பதிவு படத்தில் சிறப்பு. அந்த டாப் வியூ ஆகட்டும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டுறது அப்படின்னு சினிமோடகிராஃபி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. எடிட்டரும் அதுக்கேற்ற மாதிரி கச்சிதமாக கட் பண்ணியிருக்காரு. பங்கு சந்தையிலேருந்து சராசரி மனுஷன் வாங்குற வெங்காயம் வரைக்கும் ஒவ்வொரு பொருளோட விலையும் தீர்மானிக்கிறது சி டிராஃபிக் தான். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துடைய மேக்கிங் தான். ஏன்னா படக்குழு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை உருவாக்குறதுக்கு, அதுக்கு படக்குழுவுக்கு பாராட்டுகள். இன்னொன்று, இயக்குனர் எஸ்பி ஜெகநாதனுக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி படத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டருக்கு ஜெகநாதன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது நல்லா இருந்தது. கொஞ்சம் இமோஷனலாகவும் நமக்கு அந்த இடத்துல எஸ்பி ஜெகநாதன் ஞாபகப்படுத்திக்க முடிஞ்சது. படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் முழுக்க கடல், அந்த ஹார்பர், இதில் தான் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில படங்களை நமக்கு அது ரிப்பீட்டாக இருக்காது, போர் அடிக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது. இந்த உலகளாவிய கடல் போக்குவரத்தை வச்சு தான் நாட்டில் விற்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுடைய விலையும் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறத காட்சி பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ட்ரக்ஸ் கடத்துறது, பொருட்களை கடத்துறது அப்படின்னு நிறைய படங்கள் நம்ம பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் சில டெக்னிக்லாம் பயன்படுத்தி அவங்க காட்சிப்படுத்தின விதம் நல்லா இருந்தது. That's a global issue. படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை அந்த செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே தான். அந்த செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக படக்குழு கவனம் செலுத்திருக்கலாம். ஏன்னா சொல்லாத விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் ஜவ்வாக எடுத்து கொண்டுட்டு போய் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஃப்ளாஷ்பேக் வேறு வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு நல்ல ஒரு சீன் ஒன்று இருந்தது, அதாவது நிறைய பேர் பசியால் இறந்து போகிற மாதிரி. அட்லீஸ்ட் அதையாவது கொஞ்சம் எமோஷனலாக காட்சிருந்தால் இந்த படம் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கோம். ஜெயம் ரவி கதாபாத்திரத்தை தவிர்த்து மற்ற எந்த கதாபாத்திரங்களும் சரியாக எழுதப்படலை அப்படிங்கிறதும் ஒரு குறையாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி கதாபாத்திரமும் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற குழப்பம் படம் முடிகிற வரைக்கே நமக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்குது. லாஜிக்காகவும் நிறைய கேள்விகள் படம் பார்க்கும்போது வருது. படத்தோட ஆரம்பத்திலேயே ஹார்பரில் அந்த ஹார்பர் அதிகாரியை சுட்டுக் கொள்றதாகட்டும், அடுத்தடுத்து ஹார்பரில் நடக்கிற கொலைகள், இதுக்கான பின்விளைவுகள் எதுவுமே இல்லாமல் அப்படி அப்படியே அடுத்த சீனில் அதை கடந்து போகிறது படம் பார்க்குற நமக்கு லாஜிக்காக கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. நான் கூப்பிட்ற வரைக்கும்
ஹார்பர் பக்கம் வராதா? ஏ இவன் யார் போரிக்கு போறம்போக்கு எச்சக்கல்ல 420 கன்னிங் பாய்சன் பாம்பு நஞ்சு என்ன ஹார்பர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்ல? அகிலா அண்ணா, மொத்தத்தில் இந்த அகிலன் நடிகர் ஜெயம் ரவியின் நடிப்பு, படத்தினுடைய மேக்கிங், அந்த ஹார்பரு கப்பல், இது வழியாக படம் பார்க்குற ஆடியன்ஸையும் கடலுக்குள்ளே கூட்டி போய் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக தெளிவாக படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஈஸியாக கன்வே பண்ணி திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் ஒருபடி மேலே போய் பாராட்டப்பட்டிருக்கும்.